போன வீக்கெண்ட் ஒரு அர்ஜென்ட் ஒர்க்குக்காக கார் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கிட்டக்கு போனான். காரில் சென்ட்ரல் லாக்கிங்கும் ஓப்பன் ஆகலை, மேனுவலாக ஓப்பன் பண்ணி டேஷ் ஆன் பண்ணேன், டேஷில் எந்த லைட்டும் ஒர்க் ஆகலை, பேட்டரி டோட்டலாக டவுன் ஆகிடுச்சு. ஏன்னா நான் காரை எடுத்துக்கிட்டுட்டு 3-4 மாதம் ஆச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, பக்கத்தில் இருக்கிற ரீசார்ஜ் கடை, நான் ரெகுலராக போகிற கடை தான், அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவர் வந்து கடை ஓப்பன் பண்ணல சார், மண்டே தான் சொல்லிட்டார், ஏன்னா சண்டே வந்து லாக்டவுன். சரி, இப்போ தான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. தம்ப்நெயில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, காரோட பேட்டரியை ஹோம் யூபிஎஸ் வச்சு ரீசார்ஜ் பண்ணேன். அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. என்னை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள், ராக்கி வ்ளாக்ஸ் அஃபீஷியல் அப்படின்ற ஐடியில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மல்டிமீட்டர் வச்சு ஒரு பாசிட்டிவ் டெர்மினலையும் நெகட்டிவ் டெர்மினலையும் பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணி பார்த்தா எனக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக 2.66 வோல்ட் வருது. ஸோ இப்போ பேட்டரியை டிஸ்மேண்டில் பண்ணி எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ பேட்டரி இப்போ எடுத்தாச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினலும் இன்னொரு சைடில் நெகட்டிவ் டெர்மினலும் உங்களுக்கு தெரியும். இதான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஹோம் யூபிஎஸ். ஹோம் யூபிஎஸோட பேட்டரி இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் இருக்குது, அப்புறம் இன்னொரு ஒரு நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது. இந்த நெகட்டிவ் டெர்மினல் பாசிட்டிவ் டெர்மினல் பார்த்துட்டு அதை வந்து எது பாசிட்டிவ் டெர்மினலோட ஒயரோ அதை இந்த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரியிலையும், அப்புறம் நெகட்டிவ் டெர்மினலோட ஒயரை நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரியிலையும் கனெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் யூபிஎஸ்லேருந்து வர 2 கேபிள். நீங்கள் முன்னாடியே பார்த்த மாதிரி ரெட் ஒயர் வந்து பாசிட்டிவ், பிளாக் ஒயர் வந்து நெகட்டிவ். ஸோ இதில் நான் ஒரு சின்ன ஜம்பர் ஒயர் மாதிரி கட் பண்ணி அந்த ரெட் கேபிள் அதை வந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் கார் பேட்டரி, இந்த பிளாக் கேபிளை வந்து அதுலேருந்து ஒரு ஜம்பர் ஒயர் கட் பண்ணி நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் கார் பேட்டரி. ஸோ இவ்வளோ தான். இப்போ நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் இன்வெர்டர் ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இது ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2.26 வோல்ட் இருக்குது. ஸோ ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இன்வெர்டர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12.25 கிட்டே வருது, 12.30. ஸோ அதை நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் ரீசார்ஜ் பண்ணிட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பேட்டரி ஒரு 20 மினிட்ஸ் போல் நம்ம ரீசார்ஜ் பண்ணியாச்சு. இப்போ கொண்டு வந்து காரில் திரும்பவும் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இதோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 11.2 வோல்ட்ஸ் இருக்குது. இதை வச்சு இக்னிஷன் ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி கார் ஓப்பனில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கே தெரியும், இப்போ கார் வந்து டேஷில் லைட்லாம் எரியுது. ஓகே, எல்லாம் திரும்பவும் வந்துடுச்சு. அவ்வளோதான், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான். இந்த காரை வந்து கொஞ்சம் நேரம் ஓட விடுங்க, இல்லை நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வாங்க, அப்படியே ரீசார்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இனிமேட்டு உங்கள் கார் பேட்டரியும் ட்ரெயின் ஆச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மறக்காமல் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள்.
முக்கியமாக உங்களோட இன்வெர்டரில் பேட்டரியை கனெக்ட் பண்ணும்போது இன்வெர்டரோட இன்லெட் பவர் சப்ளையை கட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பேட்டரி ரிமூவ் பண்ணும்போதும் இன்லெட் பவர் சப்ளையை கட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே என்ன இன்ஸ்டாகிராமில் காக்கி பிளாக்ஸ் அஃபீஷியல்ன்ற ஐடியில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காக்கி பிளாக்ஸ் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. பை பை. Thank you.